ஹலோ காய்ஸ், பிரிட்டனோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ரிஷி சுனக் அவரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றின நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிஷி சுனக் அவர்கள் பிரிட்டனில் இருக்கிற சவுத்தன் டாமில் 1980 பிறந்திருக்காரு. இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், ஆனால் இவர் ஒரு இந்தியரே இல்லை. இவரோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க தான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து பிரிட்டனில் போய் குடியேறியிருக்காங்க. ரிஷி சுனக்கோட அப்பா வந்து ஒரு டாக்டர், அம்மா வந்து ஃபார்மசிஸ்ட். ரிஷி சுனக் இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துலேயும் யூஎஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துலேயும் படித்து எம்பிஐ பட்டம் பெற்றிருக்காரு. ரிஷி சுனக்கு புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட பழக்கமே கிடையாதான். இவர் முழுக்க முழுக்க ஒரு டீ டோட்டலர். ரிஷி சுனக் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவின் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட நிறுவனர் நாராயணமூர்த்தி அவரோட மகள் அக்ஷதா மூர்த்தியை 2009 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களோட மனசுலலாம் ஒன்று தோணலாம், இவர் எப்படிங்க பிரதமர் ஆனாரு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். 2015 யார்சேயர் மாகாணத்தில் இருக்கிற ரிச்மண்ட் தொகுதியிலிருந்து எம்பிஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நம்ம ரிஷி சுனக். இவர் எம்பிஏ பதவி ஏற்றுக்கிறப்ப பகவத்கீதை நூல் மேலே சத்தியபிரமாணம் செஞ்சு தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. போரிஸ் ஜான்சன் பிரிட்டன் பிரதமராக இருந்த சமயத்தில் ரிஷி சுனக் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பிரிட்டனில் கொரோனா காலத்தில் ஊரடங்கு கொண்டு வரப்பட்டப்ப அனைத்து மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற வகையில் மினி பட்ஜெட் தயாரித்து மக்கள்கிட்ட பாராட்டுகள் பெற்றாரு. ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமர் பதவிக்கு போட்டி போடணும்னு முடிவு பண்ணப்ப இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கு. இவர் ஆடம்பரமாக வாழக்கூடியவர், அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர், விலையுயர்ந்த ஆடைகள் ஷூ போன்றவற்றை அணியக்கூடியவன்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு விமர்சனத்தையும் தாண்டி பிரிட்டன் பிரதமர் பதவி அடைஞ்சிருக்காரு ரிஷி சுனக். பிரிட்டனில் கடந்த 200 வருஷத்தில் இளம் வயதில் பிரதமராகிற ஒரே ஆள் நம்ம ரிஷி சுனக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பிரதமராக இருந்தவங்களில் இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரதமராக ஆகுறதும் இதுதான் முதல் முறையான். இந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவை பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.